ஓம் நமோ வெங்கடேஷாய. 300 ரூபா வர்ச்சுவல் சேவா ஃப்ரீ தர்ஷனம் க்யூவை கம்பேர் பண்ணுறப்போ சுபதம் என்று வழியாக போய் சீக்கிரமாகவே திருப்பதி பெருமாள் தரிசனம் பார்த்து வந்துடலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் ஆர்ஜி த சேவா டிக்கெட்டில் கல்யாணச்சம் மூஞ்சல் சேவா ஆர்ஜி த பிரம்மோச்சம் சகஸ்ர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இதோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற புக்கிங் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்ம்டு அந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷியூராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் டிடி தேவஸ்தானம் .ap.gov.in இதை உங்கள் மொபைலில் கூகுளில் என்ட்ரு பண்ணி டைப் பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. 9:55 போல் மொபைல் நம்பர் கேட்கும், கீழே 8 OTP இருக்கும், டைப் செய்தால் ஓடிபி வரும், அதை என்ட்ரு செய்து லாகின் செய்துக்கோங்க. ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 9:55 கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவான் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்குறாங்க அதை கிளிக் பண்ணாலும் சரி, ஆப்பில் புக் பண்ணுறதா இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க அதை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டால் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். எப்போவுமே ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்கிறோம் அதில் நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணால் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 4 சேவாக இருக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு கல்யாண உற்சவம் டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 1000 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அது கப்பல் டிக்கெட், 2 பேர் நம்ம தரிசனத்துக்கு போகலாம். இந்த ஒரு டிக்கெட்டு மட்டும் சேவா அட்டன் பண்ணுறப்போ பிளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கொடுப்பாங்க. லட்டு ஆசிஸ்ட் லட்டு கவுண்டரில் தான் வாங்கிக்கணும். கால் ஊந்த சேவா ஆர்ஜித பிரம்மோச்சம் சகசர தீபாலங்கார சேவா ஒரு டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம், இல்லை 2 டிக்கெட் மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து. நீங்கள் 6 டிக்கெட் போடணும், 12 டிக்கெட்லாம் இந்த ஆர்ஜித சேவா போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மொபைல் நம்பரில் ஒரு டிக்கெட்டோ இல்லை 2 டிக்கெட்டோ ஆர்ஜித பிரம்மோச்சமோ சகசர தீபாலங்கார சேவாவோ ஊஞ்சல் சேவாவோ இல்லை கல்யாணச்சமோ போட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே மொபைல் நம்பரில் புக் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த டிக்கெட்டை பர்டிகுலராக புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து இப்போ சொன்ன மாதிரி எத்தனை டிக்கெட் புக் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொபைல் நம்பரும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ண போகிறீங்கன்னா முதலே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கிளிப்போர்ட் மெத்தட், காப்பி பேஸ்ட் மெத்தட், எந்த ஒரு தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ரூம் புக்கிங்காக இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட்லலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த டிக்கெட் நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். மொபைல் நம்பர் மட்டும் இந்த ரூல் படி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கல்யாணச்சம்னா ஒன்று தான் போட முடியும் ஒரு மொபைல் நம்பரில். மீதி 3 சேவா டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒன்று இல்லைனா 2 போட்டுக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொபைல் நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் ஆன்வல் சேவாவோ இல்லை இந்த ஆர்ஜித சேவாவோ 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் புக் ஆகாது. வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் ஜூலை மாதத்தில் போட போகிறதா இருந்தாலும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். இந்த டிக்கெட்டுக்கு ட்ரெஸ் கோட் மஸ்ட், வேஷ்டி மஸ்ட். சேவா நடக்கிறப்போ ஜென்ஸை ஷர்ட் அண்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க, நம்ம மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட், சாரி கட்டிக்கலாம். ஊஞ்சல் சேவா 150 போல் கோட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. சகசர தீபாலங்கார சேவா 600 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோச்சம் 300 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணச்சம் அந்த தடவை செக் பண்ணணுமேனா ஆஃப்லைனில் கல்யாணச்சம் லக்கி டிப்பில் டெய்லியுமே கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த கோட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக 500 இல்லை 750 சொல்லிட்டு ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த தடவை செக் பண்ணணும். கல்யாணச்சமும் ஊஞ்சல் சேவாவும் கோயில் உள்ளே நடக்கும். கல்யாணோத்சவம் பார்த்துட்டு சாமி தரிசனம் பார்ப்போம், சாமி தரிசனம் பார்த்துட்டு ஊஞ்சல் சேவா பார்ப்போம். சகஸ்ர தீபாலங்கார சேவை கோயிலுக்கு வெளியில் ரைட் சைடில் எஸ்டி சேவா மண்டபம் சொல்லிருக்கோம், அங்கே பார்ப்போம். ஆர்ஜித பிரம்மோச்சம் வைபோச்சம் மண்டபத்தில் 3 வாகன சேவாவில் பெருமாளை உட்கார பண்ணி ஆர்ஜித பிரம்மோச்சம் அங்கே செய்வாங்க. அதுக்கப்புறமா சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எந்த டிக்கெட் இதில் 4 சேவாவில் புக் பண்ணாலுமே தரிசனம் சுபதமின்றி வழியாக தான் நம்ம போவோம். உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். கல்யாணோத்சவமாக இருக்கட்டும், ஊஞ்சல் சேவாவாக இருக்கட்டும், ஆர்ஜித சேவா டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நார்மலாக 1 ஹவர் ஆகுது அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த டைமில் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்லாம் போகிறதுனால. சகசர தீபாலங்கார சேவாலாம் புக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கூட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கல்யாணோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸை தான் அலோவ் பண்ணுவாங்க.
ஊஞ்சல் சேவை புக் பண்ணுறீங்கன்னா 11 மணிலேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் சுபதம் என்ட்ரியோட க்ளோசிங் டைம் 7:00. ஆனுவல் சேவாஸ் இந்த தடவை எதுவும் ஓப்பன் பண்ணாததுனால 10 மணிக்கு ஆர்டிட சேவா புக்கிங் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கல்யாணோத்சவம் கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும், அதற்கடுத்து ஊஞ்சல் சேவா கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும், அதற்கடுத்து ஆர்ஜித பிரபோச்சம், அதுக்கடுத்து சஹஸ்ர தீப அலங்கார சேவா. ஒருவேளை இப்போ நீங்கள் கல்யாணோத்சவம் போட்டிங்க தீர்ந்துருச்சு, இன்னொருத்தவங்களுக்கு போடணும், அது சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் போட்டுக்கலாமானா போட்டுக்கலாம். சேம் டேவே நீங்கள் சுபதம் என்று வழியாக சாமி தோஷனம் பார்க்கலாம். பட் சேவாலாம் தனித்தனியாக தான் நீங்கள் உங்கவுங்க சேவா அப்படி தான் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜூலை மாதத்தில் 16ஆம் தேதி ஆணி வர ஆஸ்தானம் இருக்கிறதுனால அன்னைக்கு கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா ஆஜித பிரமோச்சம் சஹஸ்ர தீப அலங்கார சேவா இருக்காது. ஆல்மோஸ்ட் மீதி நாட்களுக்கு ஃபுல்லாகவே அவைலபிலிட்டி இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக் டேஸ் மந்த் எண்டு போலலாம் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷியோராக உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். வீக்கெண்டு சீக்கிரமாக புக் ஆகும், ஏகாதசி திருவோண நட்சத்திரத்துக்கு சீக்கிரமாக புக் ஆகும், வியாழக்கிழமைகள் கூட இப்போல்லாம் சீக்கிரமாகவே புக் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா 27, 28, 29, 30 அந்த மாதிரி டேஸ்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. ஸோ டிக்கெட் கிளிக் பண்ணி டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் உணியல் காசு போகிறது நம்ம அப்புறமா கூட போட்டுக்கலாம், லட்டு கூட நம்ம நேரில் கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஒருத்தருக்கு புக் பண்ணுறதா இருந்தால் ஒருத்தரோட டீட்டெயில்ஸும், கல்யாணோத்சவம் நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டாலுமே ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் எடுத்து நம்ம டைப் பண்ணணும். காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப்போர்ட் மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அங்கே பிரதட்சணம்லாம் கூட ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பேமெண்ட் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுங்கள் எப்போவுமே. அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த அமௌண்ட் 1 டேக்குள்ளாரே திருப்பி வந்துடுது. கார்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதுதான் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் டிக்கெட் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா கார்டில் பே பண்ணுறப்போ இல்லை நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறப்போ 3 to 7 working days ஆகும். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும், ஃபஸ்ட்டு புக் பண்ண பணம் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் ஆகாது. டிக்கெட் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தால் மட்டும்தான் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. கல்யாணோத்சவம் மட்டும் ஆஃப்லைனில் கிடி இப்போது கோட்டா 230 கொடுக்குறாங்க தினமுமே, ஸ்பெஷல் டேஸ் தவிர. மீதி 3 சேவை ஊந்த சேவா அஜித பிரம்மோச்சம் சஹசர தீப அலங்கார சேவாலாம் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். ஸோ பேமெண்ட்டில் யூபிஐ ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புக் ஆகும். அந்த யூபிஐ ஐடி கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் மெத்தடில் இல்லை கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 சேவாவில் எது புக் பண்ணாலும் சுபதமின்றி வழி தரிசனம் தான். ஸோ ஒன்று தீந்தால் கூட நீங்கள் சஹசர தீப அலங்கார சேவைலாம் நீங்கள் எடுத்தோன்னே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக கிடைக்கும் டிக்கெட். ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை புக் பண்ணிட்டோம் ஒரு ஃபோன் நம்பர் வச்சு இந்த ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ணியிருந்தாலும் சரி, மறுபடியும் அந்த ஃபோன் நம்பருக்கும் 180 நாட்கள் இந்த டிக்கெட்டுக்கு டைம் கேப் கேட்குது. அதனால் மல்டிபிள் டிக்கெட்ஸ் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் நம்பரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மல்டிபிள் டிக்கெட்ஸ் ஈஸியாக இந்த டிக்கெட் கூட நம்ம மொபைலே போட்டுக்கலாம், ஆப்பில் போடலாம், போர்ட்டலில் கூகுள் க்ரோம்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் மோடு இன்காக்னிட்டோ மோட் இருக்குது. அடுத்து இன்னொரு ப்ரௌசர் கூட நீங்கள் சேம் டைம்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் கூட சேம் டைம்லேயே நீங்கள் அந்த மாதிரி மல்டிபிள் டிக்கெட்ஸ் போடலாம் டக்கு டக்குன்னு. அதுக்கு தான் கிளிப்போர்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம். 1 hour மேக்ஸிமம் இந்த தரிசன டிக்கெட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். 4 சேவாவுமே ஜென்ரலாக சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸில் நம்ம எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா அதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். பட் இந்த டிக்கெட் அப்படி கிடையாது, யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எலிஜிபிளாக இருந்தால். சிலர் கேட்குறீங்க முட்டி வலி இருக்குது, கால் வலி இருக்குது, இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நான் சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிள் கிடையாது, வேறு எந்த தரிசன டிக்கெட்டில் சீக்கிரமாக விடுவாங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணோத்சவம் போட்டுக்கிட்டிங்கன்னா தள்ளாமல் கொள்ளாமல் நம்ம சீக்கிரமாக போய் கொஞ்சம் நேரம் கூட சேவை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் சீக்கிரமாக சுவாமி தோஷனம் பார்த்து வந்துடலாம். ஊஞ்சல் சேவா கூட 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க, அதை ஒட்டி போனீங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளாமல் நம்ம க்யூவில் ஓரளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக 300 தரிசன க்யூ, ஃப்ரீ தரிசன க்யூ, வர்ச்சுவல் தரிசன க்யூலாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் சீக்கிரமாகவே தரிசனம் முடிஞ்சிடும். ஈவன் ஆர்ஜித பிரம்மோச்சம் போட்டாலும் சரி, சஹசர தீபாலங்கார சேவா போட்டாலும் சரி, சில பேர் கால் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக கேட்குறதுனால கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவாலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்மளை தள்ளாமல் நம்ம க்யூவில் போகலாம். கல்யாணோத்சவம் டிக்கெட் புக் பண்ணால் பேரண்ட்ஸுக்கு எங்கள் குழந்தைங்க 13 வயசு இருக்கிறாங்க, 300 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க,
டிடிடிஇஓ டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமில் பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் இந்த சுபதமென்ட் வெளியாக போகும்போது அங்கே போர்டே போட்டிருக்கும், அங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க. நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வேணும்னா டிடிடி கஸ்டமர் கேரில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸுக்கு கல்யாண வச்சம் புக் பண்ணிவிட்டும் போயிருக்கோம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டமர் கேரில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கூட புக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப வேணால் கேட்டு வரேன். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்த அன்றைக்கு நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுவும் புக் பண்ணிக்கலாமானா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதே ஆதாரில் அதே ஃபோன் நம்பரில். இல்லை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கூட அதே ஆதாரில் அதே ஃபோன் நம்பரில் அதே நாள் கூட புக் ஆகும். ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ நீங்கள் ரீசெண்டாக புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறப்போ அதே டிக்கெட் புக் பண்ணுறப்போ தான் அந்த 180 நாட்கள் டைம் கேப் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு க்யூவில் சீக்கிரமாக போய் சுவாமி தர்ஷனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் எலிஜிபிளாக இருந்தால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்குண்டான கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க, புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக தரிசன டிக்கெட் புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், தினமும் தரிசனத்துக்குண்டான ஆர்த்துக்குண்டான டைமிங்ஸ், திருமலா திருப்பதி டிடிடி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நிறைய இன்ஃபர்மேஷன் திருமலா திருப்பதி பற்றி செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஆனால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ஆர்ஜித சேவா புக் பண்ணுறதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.